காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் வாழப்பாடி சேலம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். ஸோ தினமொரு தலைவர்களை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்பதுனா, ஸோ நம்மளுடைய ராஜாஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தினமொரு தலைவரில் ஏ டு இசட் என்ன, ஸோ ராஜாஜி என்னென்ன பண்ணியிருக்காரு, ஸோ என்ன விஷயங்கள்லாம் மேற்கொண்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறந்தார் ஓகேங்களா. ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா 1878 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்முடைய கிருஷ்ணகிரி இருக்கு இல்லைங்களா, கிருஷ்ணகிரி மாவட்டம், தற்போது வந்து கிருஷ்ணகிரின்னு சொல்லுவோம். முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக்டாக தான் இருந்தது. அதனால தான் பழைய சேலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் அருகில் இருக்கக்கூடிய அதாவது தொரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து அரசியல் சாணக்கியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஏன்னா ஸோ அரசியல் சாணக்கியர் யூகங்களை வகுக்கிறதுல ரொம்ப திறமையாக திறம்பட செயல்பட்டவர் அப்படிங்கிறதுனால தான் அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியோடைய பெயர் நம்ம என்ன சொல்கிறோம்னா அரசியல் சாணக்கியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் வந்து ஸோ அவர் பிறந்தது ஓகேங்களா, அவர் பிறந்தது 1870 டிசம்பர் 10 தான் வந்து பார்த்திங்கன்னா பிறந்து. ஸோ அங்கேருந்து அரசியல் வாழ்க்கைகள் வந்துன்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெவலப் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து எப்படி வந்து காங்கிரஸுக்குள்ளே என்ட்ரி ஆனார், காங்கிரஸுக்குள்ளே எந்த மாதிரி பணிகள்லாம் செய்து, ஸோ எப்போல்லாம் முதலமைச்சராக வந்தார், அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் மேற்கொண்ட பணிகள் என்ன, ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ராஜாஜி பற்றி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஓகே, அப்போ 1878 டிசம்பர் 10 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா ஸோ டிசம்பர் 10 பிறக்கிறார் ஓகேங்களா. பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1878 டிசம்பர் 10, 1872 டிசம்பர் 25 இறப்பு ஓகேங்களா. ஸோ அவருடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1872 டிசம்பர் 25 ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு ஓகேங்களா. ஸோ இவருடைய பிறந்தது எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓகேங்களா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஒசூர் அப்படிங்கிற இடத்துல, ஸோ தொரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார்னா கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார் ஓகேங்களா. கிராமம் ஓகேங்களா, ஸோ கிராமத்தில் வந்து பிறந்திருப்பார் தொரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா. சிஆர் மட்டும் இல்லாமல் இவர் வந்து சேலத்து மாமலர்னு கூட சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவோம், சேலத்து மாம்பழம், ஸோ சேலத்து மாம்பழம் ஓகேங்களா. அடுத்து வந்து அரசியல் சாணக்கியர், அரசியல் சாணக்கியர், ஸோ இது மாதிரி பல்வேறு சிறப்பு பேர்கள் வந்ததுன்னா அவருக்கு இருக்குது ஓகேங்களா. சேலத்து மாம்பழம் சிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிஆர் ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தட்சிண பிரதேச கொள்கை ஓகேங்களா, தட்சிண பிரதேச கொள்கை, தட்சிண பிரதேச கொள்கையெல்லாம் கொண்டு வந்தவர் இவர் தான் ஓகேங்களா. இவருடைய காலகட்டத்தில் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண பிரதேச கொள்கை இதெல்லாம் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. சேலத்து மாம்பழம் அரசியல் சாணிக்க தட்சிண பிரதேச கொள்கையில் கொண்டு வந்தவர் சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கொள்கைகள், இவருடைய அரசியல் யூகங்கள் இதெல்லாம் வகுத்த அடிப்படையாக கொண்டு இவரால் உருவாக்கப்பட்டதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஆர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இல்லைன்னா சிஆர் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இந்தியாவுடைய கடைசி தலைமை ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் ஓகேங்களா. ஸோ பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து முதன்மையாக பெற்றவர் இவர் தான். ஏன்னா பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நமது இந்திய அரசால் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது ஓகேங்களா. இந்திய அரசால் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது, அந்த உயரிய விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெற்றிருக்கார் ஓகேங்களா. யார், நம்முடைய ராஜாஜ் ஓகேங்களா. எந்த வருடம் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா 1954 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெற்றாரு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1955 இருக்கும் ஓகேங்களா. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54, ஆனால் ஒரிஜினலாக 54 தான் ஓகேங்களா. ஸோ ஆனால் உங்களுக்கு புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சர் புக்ஸில் ஒரு சில புக்கில் வந்து 55 இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷன் இருக்கோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ 55
ஓகேங்களா, 55 இல்லை 54. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு பாரதனார் விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு வழங்கக்கூடியதுலேயே ரொம்ப உயரிய விருது, ஓகேங்களா, ரொம்ப மதிப்புமிக்க விருது அப்படின்னு நம்ம இதை சொல்லணும்னா இந்த பாரதத்தின விருது தான். அப்போ இந்தியர்களை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதில் ஒருத்தராக முதன்மையாக பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. அடுத்து 1959 வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இவர் வந்து ஐஎன்சியில் தான் இருப்பார், ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் இருந்துட்டு, ஸோ 1937 எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாகாண தேர்தலெல்லாம் நின்று வெற்றி பெறுவார். ஸோ வெற்றி பெற்று தன்னுடைய கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பார். ஸோ ஆட்சி அமைச்சதுக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடும் 37. ஸோ 1939 இருந்து 45 வரைக்கும் வந்து நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுவார்னா, ஸோ இவங்களை கேட்காமையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் இருக்கவங்களாம் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ராணுவத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அதனால பதவி விலகிடுவார், ஓகேங்களா. அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஐஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் நேருவுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா கருத்து மோதல்கள் ஏற்படுது, ஓகேங்களா. 1959 நேரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி, ஓகேங்களா, நேரு ராஜாஜி இவர்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா கருத்து மோதல் ஏற்படுது, ஓகேங்களா. ஸோ இவர்களிடையே என்ன ஏற்படுது, கருத்து மோதல். கருத்து மோதல் ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து பிரிஞ்சார், ஓகேங்களா. அவராவது இவர் வந்து நேருவோட வந்து பார்த்திங்கன்னா ஸோ கருத்து மோதல் ஏற்பட்டு தனியாக போயிட்டு என்ன பண்ணுறாருனா 1959 நம்மளுடைய ராஜாஜி என்ன கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுதந்திர கட்சியை ஆரம்பிக்கிறாரு. என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரு, சுதந்திர கட்சி. சுதந்திர கட்சியை ஆரம்பித்து அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுறார், ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவர் ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் தான் இருந்தார். ஸோ ஐஎன்சியில் ஒரு சில குழப்பங்கள், ஐஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு இவருக்கு இடையே கருத்து முரண்பாடுகள் நிறைய இருந்ததுனால இவர் என்ன பண்ணார், தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவராக தன்னுடைய சொந்த முயற்சியினால் இவர் என்ன பண்ணுறாருன்னா கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுதான் 1959 சுதந்திர கட்சியை ஆரம்பித்தது இவர் தான். இந்த சுதந்திர கட்சியை பயன்படுத்தி இவர் 1967 வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து வெற்றி பெற்றார், ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும்லவா, அதனால என்ன பண்ணுறாருனா காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து 59 அவர் என்ன பண்ணுறாரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்சுட்டு உடனே 67 வரக்கூடிய எலெக்ஷனில், ஓகேங்களா, ஏதோ எந்த கட்சியோடு சேர்றார் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைகிறார், ஓகேங்களா. திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளஸ் இவரும் இணைஞ்சு இவர் அந்த கட்சியின் சார்பாக அவருக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்ததுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது, ஓகேங்களா. அதனால் இந்த சுதந்திர கட்சியுடைய சப்போர்ட்னால திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு முன்னுதாரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து நம்மளுடைய ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா அவர் ஈவேரோட தன் கடைசி காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைகோர்த்து அவர் நடத்தக்கூடிய போராட்டங்கள், ஸோ நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டு எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி என்ன பண்ணார், கூடவே நின்று கைகோர்த்து எல்லா போராட்டங்களையும் வந்து வழி நடத்தி அவர் சிறப்பாக கொண்டு போனார். யார் கூட, அதாவது நம்மளுடைய ராமசாமி, அதாவது இவர் கூட ஈவேரா அப்படின்னு சொல்லுவோம், ஈவேரா ராமசாமி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1898 இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸோ மேரேஜ் நடக்குது, ஓகேங்களா. நம்முடைய ராஜாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மேரேஜ் நடக்குது, ஓகேங்களா. ஸோ 1898 உங்களுடைய ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலமேலு மங்கை, ஓகேங்களா. என்ன பேர், அலமேலு மங்கை அப்படிங்கிறதான் நம்முடைய ராஜாஜி ஒய்ஃப் பேர். அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து 1898 நடக்குது. அடுத்து 1900 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வழக்கறிஞர் தொழில், ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதி கூட. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், ஓகேங்களா. இவர் வழக்கறிஞர்னா இவர் சட்டம் தான் படித்தார், ஓகேங்களா, சட்டம் படித்து. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வழக்கறிஞராக மாற்றிக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி தான் நம்ம சொன்னோம், ஓகேங்களா. ஸோ அடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியல் சாம்ராஜ்யத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி கொடுக்கும்போது இவர் சேலத்தை சார்ந்தவர் தானே, அப்போ சேலம் மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுறார், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி சேலம் மாநகராட்சியில் போட்டிட்டாரோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈவேரா, ஓகேங்களா, அதாவது ராமசாமி இருக்கார் இல்லைங்களா, ஈவேரா ராமசாமி பெரியாரும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 1917 ஈரோடு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவார், ஓகேங்களா. 1917 ஈரோடு மாநகராட்சி தேர்தல், ஓகேங்களா, ஈரோடு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவார், ஓகேங்களா. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி வந்து தலைவராக தேர்வு செய்யப்பட்டுருவார் கட்சியின் சார்பாக நின்று. ஸோ இவர் வந்து சேலம் மாநகராட்சி தலைவராக சொல்கிறாங்க. பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி தந்தை அப்படின்னு கூட இவரை சொல்கிறாங்க, சேலம் மாநகராட்சியினுடைய
தந்தை அப்படின்னு யார் சொல்றோம்னா நம்முடைய ராஜாஜி தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி என்ன போராட்டங்கள்லாம் முக்கியமாக நடத்தினாரோ அந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கலந்துகிட்டார். ஓகேங்களா? யார்? நம்முடைய ராஜாஜி. ஓகேங்களா? அப்படி என்னென்ன போராட்டங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரவுலட் போராட்டம் 1919 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த போராட்டம், அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டாரு. வைக்கம் போராட்டம் 1924 அதுலேயும் கலந்துக்கிட்டாரு. ஸோ தண்டி யாத்திரை, ஓகேங்களா, காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை, அதாவது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவர் 1930களில் ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சபர்மதி ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்டி வரையிலும் போவார். ஓகேங்களா? ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்முடைய இங்கே திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரையிலும், ஓகேங்களா, ராஜாஜி மேற்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருச்சியிலிருந்து, ஓகேங்களா, திருச்சுட்டும் வேதாரண்யம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்னா அவர் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து மறுபடியும் சிஎம்மாக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிஎம்மாக தேர்வு செய்யப்பட்டு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பெற்ற தலைவராக விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி தான். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இடைக்கால அமைச்சரவையில், நேருடைய இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்ததோ அதில் எந்தெந்த துறைகள்லாம் அமைச்சராக இருந்தால் பார்த்தீங்கன்னா தொழில்துறை மற்றும் கல்வித்துறை, நிதித்துறை போன்ற துறைகள் எல்லாமே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திருக்காரு, அதுலேயும் அமைச்சராக பணி செய்திருக்காரு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜாஜி பற்றி சொல்லக்கூடிய சுந்தேசம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தொரப்பள்ளியில் பிறந்தார். இவரை வந்து சிஆர் என்று அழைப்பாங்க. இவருடைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் ஃபார்முலா திட்டம்னு சொல்லுவோம். ஸோ இவரை சேலத்து மாம்பழம்னு சொல்லுவோம். அரசியல் சாணக்கியர். ஸோ அடுத்து வந்து தட்சிண பிரதேச கொள்கையை கொண்டு வந்தவர், இந்தியாவுடைய கடைசி தலைமை ஆளுநர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்தியாவுடைய கடைசி தலைமை ஆளுநர். பாரத் ரத்னா விருது பெற்ற இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானவர் 1954 வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருப்பாரு. ஸோ இவருக்கும் நேருக்கும் இடையே காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. 1959 இவர் என்ன பண்ணார், தனியார் சுதந்திர கட்சி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிடறாரு. ஆரம்பித்து 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைஞ்சி ஸோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். ஸோ தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரியாரோட கைகோர்த்து நின்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் தான் ராஜாஜி தான். இவருக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 வந்துன்னா திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஓகேங்களா? அலமேலு மங்கை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ அவரோட தான் வந்துன்னா அவருடைய ஒய்ஃப். ஓகேங்களா? 1900 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வழக்கறிஞர் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்தார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தா 1917 சேலம் மாநகராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டார். அவர் வந்து இப்போ காலத்தில் சேலம் மாநகராட்சி தந்தை எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஸோ இவர் வெற்றி பெற்ற அதே நேரத்தில் வந்துன்னா ஈரோடு மாநகராட்சி தேர்வுலையும் வந்து ஈவேரா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பெற்றிருப்பார். ஸோ தேர்ச்சி பெற்றிருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள். ஓகேங்களா? போராட்டம் என்னென்ன போராட்டம் நடத்தினார்? ஸோ ரவுலட் போராட்டம், ஓகேங்களா, ஒத்துழாமை இயக்க போராட்டம், வைக்கம் போராட்டம், தண்டி யாத்திரை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் இது பண்ணாங்கன்னா நம்மளுடைய ராஜாஜ் என்பதுன்னா ஸோ அவருடைய தலைமையில் காந்தியெல்லாம் போராட்டத்துக்கு போவாங்க. அதோடு சேர்ந்து இவரும் போராட்டத்துக்கு போனார். 1937 வந்துன்னா சிஎம், ஓகேங்களா, 1937 ஸோ காங்கிரஸ் சார்பாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1946 வந்துன்னா இடைக்கால அரசு வந்து தொழில் கல்வி ஸோ நிதித்துறை போன்ற அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பணி செய்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றிருக்கார். நேருடைய தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இடைக்கால அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ராஜாஜியினுடைய பதவிகள், ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதெல்லாம் அரசியல் பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா வகித்தது ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்ததுலேருந்து எந்த மாதிரி பணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காங்கிரஸுக்குள்ளே அவருக்கு செல்வாக்குகள் இருந்தது. ஸோ எந்த மாதிரி பதவிகளை வந்துன்னா வகித்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1947 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய அதாவது மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா பணி செய்திருக்காரு ராஜாஜி. ஸோ 1948 1950 வரைக்கும் விடுதலை இந்தியான்னு சொல்லுவோம், அதாவது சுதந்திர இந்தியான் முதல் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1948 வரைக்கும் நம்மளுடைய ராஜாஜி தான் இருந்திருக்காரு. அடுத்து 1951 1952 வரைக்கும் உள்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா பணி செய்திருக்காரு. 1951 ஸோ 52 வரைக்கும் உள்துறை அமைச்சராக, ஏன்னா இவர் வந்து இவருடைய காலகட்டத்தில் ஸோ எல்லா பணிகளையும் வந்து ரொம்ப திறம்பட செயல்பட்டிருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இவர் என்ன சொல்கிறோம் அரசியல் சாணக்கியர், ஏன்னா ஆளுநராக இருந்திருக்காரு, கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுதந்திர முதல் கவர்னர் ஜென்ரல், உள்துறை அமைச்சர், நிதி மற்றும் தொழில்துறை அமைச்சர், கல்வி போன்ற பல்வேறு துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி தான்.
ஓகேங்களா. ஸோ அடுத்து 1952 உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. 1952 வரை சிஎம்ஆர் இருந்திருக்காரு. இரண்டாவது முறையாக ஏற்கனவே தேர்தலில் எலெக்ஷன் வந்ததுன்னா 1937 வெற்றி பெறுவார். 1939 வந்ததுன்னா ஸோ வெளியில் வந்துடுவார், அதுலேருந்தே விலகிடுவார், ஐஎன்சியில் தான் நின்று வெற்றி பெறுவார். ஸோ அது முதலமைச்சர் பதவி விட்டு வெளியில் வந்துடுவார் ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்னா இந்தி எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர, இந்தி எதிர்ப்பு ஓகேங்களா. ஸோ இந்தி திணிப்பு, இவர் வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஸோ இவர் எந்தெந்த மாவட்டம், அதாவது எந்த மாகாணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரோ அந்த மாகாணங்கள் எல்லாத்துலேயுமே கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இவர் முழு மூச்சாக முயற்சியை மேற்கொண்டார். அது ஒரு விஷயம். செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இவரை கேட்காமையே என்னது போராட்டங்கள் வந்தோன்னா எல்லாத்தையும் இந்திய இராணுவ வீரர்களை இணைச்சதில் அது ஒரு மன விரக்தினால என்ன பண்ணிட்டாருனா தன்னுடைய பதவியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் தாளமுத்து ஓகேங்களா, தாளமுத்து நடராசன், தாளமுத்து நடராசன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறை சென்று இறந்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா. அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்தோம்னா போயிட்டு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வரிகளும் வந்துன்னா போராடி ஸோ இறந்துருப்பாங்க அது ஓகேங்களா. ஸோ அடுத்து 52 மீண்டும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக சிஎம் ஆகிற சென்னை மாகாணத்தில், சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ குலக்கல்வி திட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாரு ஓகேங்களா, குலக்கல்வி திட்டம். ஸோ குலக்கல்வி திட்டம் அப்படின்னா என்னென்னா அதாவது அப்பா செய்யக்கூடிய தொழிலே மகனும் செய்யணும், அதை செஞ்சுட்டு பகுதி நேரம் போய் படிக்கணும் அப்படின்னு வந்ததுன்னா ஸோ இவர் ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். அந்த குலக்கல்வி திட்டத்தை மூலயமா கொண்டு வந்ததுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால படிக்க முடியல. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் தான் தெரிவிச்சாங்க. ஸோ மகன் அப்பா செய்யக்கூடிய வேலையை மகன்களும் செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் கொண்டு வந்த அந்த கல்வி திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெரும் எதிர்ப்பு நடந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலக்கல்வி திட்டம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சேரமான் தேவி ஓகேங்களா, சேரமான் தேவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருகுல பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கும் ஓகேங்களா. சேரமான் தேவியில் குருகுல கல்வி முறை, குருகுல கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே விவி சுப்பிரமணியனார் ஓகேங்களா, விவி சுப்பிரமணியனார் வந்து நடத்தி வந்துட்டுருப்பார். விவி சுப்பிரமணியனார் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விவி சுப்பிரமணியனார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அங்கே நடத்திட்டு இருப்பாங்க. இதை வந்து போய் பார்த்துட்டு யாருன்னா பெரியார், நம்மளுடைய பெரியார் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து சொல்லுவார், ஏப்பா இப்படி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வர மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வோட தண்ணி நீர் அருந்ததுலேருந்து சாப்பாடு போடுறதுலேருந்து டேபிள் உக்கார வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு பாகுபாடாகவே நடத்தப்பட்டிருந்தது. அதாவது பிராமணருக்கு ஒரு பக்கமும் தாழ்த்தப்பட்டவங்க ஒரு பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து செப்பரேட்டாக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெகுண்டு எழுந்துதான் என்ன பண்ணிடுவார்னா நம்ம பெரியாரும் காங்கிரஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாத இடஒதுக்கீடு கோரிக்கையெல்லாம் கேட்பார். அதனால் என்ன பண்ணுவார்னா இவங்க எதுவுமே தரமாட்டாங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்காக. அதனால தான் பெரியாரும் காங்கிரஸ்லேருந்து விலகி போய் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத வந்துன்னா ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ அப்போ 1952 சிஎம்ஆ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. ஸோ சுதந்திர கட்சியை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1962, 1967, 1972 தேர்தலில் போட்டியிடுறாரு. 62, 67, 72 ஓகேண்ணா, 62, 67, 72 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் இவரோ ஆரம்பித்த 1959 ஆரம்பித்தார் இல்லைங்களா, அந்த கட்சியின் சார்பாக ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுறாரு ஓகேங்களா. அடுத்தது 1967 சட்டமன்ற தேர்தலில் வந்துனா ஸோ ஐஎன்சிக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்கி ஒரு புயலையே கிளப்புறார் அரசியல் வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா 67 நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒப்பந்தம், அதாவது அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து ஸோ அந்த அந்த திராவிட முன்னாடி 67 அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 1967 அப்போ 67 அந்த வெற்றி பெற்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று கட்சி ஓகேங்களா, காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று கட்சி உருவாக்கி அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு அணி எதிரணியை உருவாக்கி புயலை கிளப்பினார்.
அடுத்தது நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுதந்திர கட்சி சார்பாக எத்தனை இடங்களை கைப்பற்றிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து தான் கைப்பற்றிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இவர் வந்து அரசியல்வாதி மட்டும் கிடையாது, மொழியின் மீது நூல்கள் மீது அதிக ஆர்வம் படைத்தவர். ஸோ நூல்கள் எழுதுவதே வந்து நிறைய நூல் எழுதியிருக்காரு. நமக்கு அதில் முக்கியமானது நம்மளுடைய இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் வடமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டது ஓகேங்களா. இந்த வடமொழியில் எழுதப்பட்ட இந்த இதிகாசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு நமக்கு வந்து, ஸோ தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி தான் ஓகேங்களா. இதுதான் அரசியல் சமூக சீர்திருத்தம் வேலைப்பாடுகள் அரசியல் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் கூட வழக்கறிஞர் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் இருந்தால் கூட, ஸோ லிட்ரேச்சர் மீது அதீத அவருக்கு ஆர்வம் இருந்ததுனால தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் கல்கி ரசிகமணி டிகேசி உடன் இணைந்து குற்றாலத்தில் வந்து இலக்கிய ஆய்வுகள்லாம் நடத்திருக்காரு. இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. தமிழ் லிட்ரேச்சரில் வர ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாடலையும் பாடல் பாடி ஸோ எழுதுனது இவர் தான் ஓகேங்களா. பாடல் பாடி நம்மளுடைய ராஜாஜி ஓகேங்களா. ஸோ இந்த பாடலை கேட்பதற்கு வந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேங்களா. 1937 இந்தி திணிப்பு அது போராட்டங்கள். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் 1937 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய திணிப்பு அது எதிராக போராட்டங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதே 1937 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா மதுவிலக்கு முதல் முறையாக சேலம் மாவட்டத்தில் வந்து சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கை அமல்படுத்த முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி தான் ஓகேங்களா. மதுவிலக்கை அமல்படுத்தி அதற்கு மாற்றாக 1937 விற்பனை வரி ஓகேங்களா, விற்பனை வரி அப்படிங்கிறத வந்து அறிமுகம் செய்தார் ஓகேங்களா. விற்பனை வரி அப்படிங்கிறத அறிமுகம் செய்தார் 1937 ஓகேங்களா. ஸோ அது ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த மதுவிலக்கை தடை செய்து அது மூலியமாக வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. என்ன வரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ 1937 விற்பனை வரி அப்படிங்கிறது வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா. மதுவிலக்கு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும், மதுவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் பண்ணார். நிறைய எஜுகேஷன் சிஸ்டம், நிறைய மாற்றங்கள், நிறைய சீர்திருத்தங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மேலும் என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ராஜாஜி இரண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக தேர்வு செய்யப்பட்டு ஓகேங்களா. இரண்டாவது முறையாக 1937 சிஎம் சென்னை மாகாணத்துடைய சிஎம், மறுபடியும் 1952 வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, மதுவிலக்கை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தியிருக்காரு ஓகேங்களா. மீண்டும் மதுவிலக்கு என்ன பண்ணியிருக்காரு, அமல்படுத்தியிருக்காரு ஓகேங்களா. ஸோ அடுத்து 1971 ஆகஸ்ட் 31 வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றார் ஓகேங்களா. 1971 ஆகஸ்ட் 31 ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு இவர் தடை வீச்சார். யார் நம்மளுடைய ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணதை இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து எங்களுக்கு மதுவிலக்கை தடை பண்ணிட்ட இவர் வந்து மீண்டும் அமலுக்கு கொண்டு வர்றாரு. மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு தடை வந்து நீக்கப்படும், கைவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை கேட்டோடனே ராஜாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் கேட்கவில்லை ஓகேங்களா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி சிஎம் அறிவித்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணாருன்னா உடனே போகிறாரு கோபாலபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் கோபாலபுரத்தில் தானே அவருடைய இல்லம் இருக்குது, அங்கே போயிட்டு உடனே நைட்டு இரவோ ஒரு இரவு அன்றைய இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பயங்கரமாக பெய்யுது. ஸோ அன்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா போய் ராஜாஜி என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விளக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தடை பண்ணணும். ஸோ மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கூடாது, அதாவது மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணார். ஸோ அதை வந்து தடை பண்ணுங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் அவர் வந்து அதை விளக்கினார், விளக்களித்தது வந்து அப்போ இவருடைய கருணாநிதி பிரிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு அப்படிங்கிறத ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபலாபுரத்து ஓகேங்களா, கோபலாபுரத்தில். ஸோ அடுத்து மதுரை ஓகேங்களா, மதுரை மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி சிலையை வந்து மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியுடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. நிறைய இடங்களில் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் இருக்குது. அடுத்து தொரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்த ஊர் இருக்கு இல்லைங்களா, தொரப்பள்ளி ராஜாஜி நினைவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அவர் பிறந்த ஊருன்னு ராஜாஜி ஓகேங்களா, ராஜாஜி நினைவு இல்லம் அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் அவருடைய நினைவு மண்டபம்
ஓகேங்களா. சென்னையில் இவருடைய கிண்டியில் நினைவு மண்டபம் அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது. ஓகேங்களா, நினைவு மண்டபம் அப்படிங்கிறதுக்கு. இவருடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி. இவருடைய மகள் யார்? லட்சுமி, ராஜாஜோடைய மகள் லட்சுமி. ஸோ இவங்க ராஜாஜோடைய மகள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, இவங்க வந்து காந்தியுடைய மகன் இருக்கார் இல்லைங்களா, காந்தியுடைய மகன், நான்காவது மகனுக்கு தேவதாஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளுடைய லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜோடைய மகள் லட்சுமி வந்து திருமணம் செய்து கொடுப்பார். ஓகேங்களா. ஸோ இவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மன், சிஆர் நரசிம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ராஜாஜோடைய பையன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுத நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய. ஓகே, ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் அதையும் தாண்டி முக்கியமான நூல்கள்லாம் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அதில் தமிழில் மூலியமா தென்னை ரசாயனம், கண்ணன் காட்டிய ஒளி, கைவிளக்கு, ரகுபதி ராகவா, ஸோ திருமூலர் தவமொழி, ஆத்ம சிந்தனை, இப்போ அடுத்து வந்து ஆற்றின் மோகம், வள்ளுவர் வாசகம், வேதாந்த தீபம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின முக்கியமான நூல்கள். அப்போ இவர் வந்து 52 பதவிக்கு வந்துட்டு ஸோ இரண்டாவது முறையாக அமல்படுத்துகிறாரு. அதை வந்து கருணாநிதி வந்து இந்த மதுவிலக்கு முறை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் 1971 August 30 அன்றைய நள்ளிரவில் போயிட்டு அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இதை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் ராஜாஜி சிலை அமைச்சிருக்கா. தொரப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜாஜியுடைய நினைவுகளும், சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் நினைவு மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. இவருடைய மகள் லட்சுமி, மகன் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் நரசிம்மன். இவர் எழுதின நூல்களை இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் ஓகேங்களா உங்களுக்கு ஓவரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜாஜி பற்றி ஃபுல்லாக நம்ம என்ன A to Z எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே சொல்லியாச்சு. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு தலைப்பில் வேறொரு லீடரோட நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த நான் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1883 பிறந்து 1962 வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான் இவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அடிமையாக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. பெண்களை அடிமையாக பயன்படுத்துவாங்க. அதாவது கோயிலுக்கு வந்து தொண்டு செய்ய போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறுகளாக பயன்படுத்து வந்து தடை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்து கொண்டு போனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூவாளூர் ராமாமிர்த அம்மையார். ஓகேங்களா. மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் தான். ஸோ அந்த தேவதாசிகள் ஒழிப்பு முறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராளியாக இருந்தார். இவரை கூட சேர்ந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் ஸோ அவங்க தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு பெரிய ரொம்ப ஆர்வமாக இருந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் உறுதுணையாக அந்த சட்டத்தை கொண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றுறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இவர் கூட முத்துலட்சுமிக்கு கூட ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக முன்னுதாரணமாக அதை ஒழிக்கணும் அப்படின்னு வந்தோன்னா ஸோ முன்னுதாரணமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி போராட்டங்களாக கலந்துட்டாங்க, ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா தன்னை அரசியல் கட்சிகள் வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டாங்க, ஸோ அப்படிங்கிற படிநிலைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. எந்த மாவட்டம் சேர்ந்தவங்க? திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. கீரனூரில் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள பாலூர் கிராமம். ஓகேங்களா. மூவாளூர் ராமநாதன் தற்போது வந்து பாலூர் கிராமம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பெண் சீர்திருத்தவாதி. தேவதாசி ஒழிப்பு இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம் மற்றும் திராவிட இயக்கம் சேர்ந்த அரசியல்வாதி. ஓகேங்களா. ஸோ தேவதாசி இயக்கத்துக்கும் திராவிட அரசியல் இயக்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு நடந்தவர் தான் இவர். சென்னையில் தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க இவங்களும் ஒன்று. மூவாளூர் ராமாமிர்த அம்மையார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1936 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட நூல். ஓகேங்களா. தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர். ஓகேங்களா. மதிப்பெற்ற ஸோ மைனர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. மதிப்பெற்ற மைனர். ஓகேங்களா. ஸோ தாசிகளின் மோசை ஒலை, மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு. ஸோ அதாவது இந்த தேவதாசி பெண்களை அனுபவிக்கக்கூடிய அந்த கொடுமைகள் அந்த விஷயங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சமூகத்தில் இவங்களுக்குலாம் அவல நிலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த விதமாக கொண்டு வரப்பட்ட நூல் தான் பார்த்திங்கன்னா தாசிகளின் மோச ஒலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து 1925 சுயமரியாதை இயக்கத்தில் வந்து இணைஞ்சார். ஏன்னா காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாட்டின் காரணமாக காங்கிரஸ்லேருந்து பெரியார் விலகிடுவார். பெரியார் விலகின உடனே தானும் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய இயக்கத்திலேருந்து பெரியாரோட வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துக்குவாங்க. மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் ஸோ பெரியோட இணைந்து தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தில் அதற்காக வந்து அந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அதற்காக தன்னுடைய போராட்டங்களை பெரியார் கூட சேர்ந்து நடத்தி கொண்டு போவாங்க. 1900 சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது 1925 ஆரம்பிச்சாங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1930களில் ஓகேங்களா 1930களில் இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு மசோதா வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மசோதா நிறைவேற்றிருக்க அந்த அம்மா கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூவாளூர் ராமநாதன் தம்பியார் தான். ஸோ 1937லேருந்து 1940 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற இந்தி போராட்டங்களையும் கலந்துக்கிட்டாங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மூவாளூர் ராமநாதன் தம்பியார் இந்தி போராட்டம் 1937லேருந்து 1940 வரைக்கும் நடைபெற்ற இந்தி போராட்டங்கள் எல்லா போராட்டங்களையும் வந்துன்னா தன்னுடைய போராட்டங்களை கலந்து கொண்டு ஸோ இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்தி போராட்டங்களை கலந்து கொண்டு போராட்டத்துக்கு போனதுனால அவர்கள் வந்து சிறை வைத்திருக்கிறாங்க. எத்தனை 1938 ஆறாவது வாரங்கள் வந்து சிறை வந்து வச்சிருக்காங்க. ஆறு வாரங்கள் வந்து சிறையில் வைத்து இது பண்ணியிருக்காங்க, அடைச்சிருக்காங்க 1938. 1900 இந்த தேவதாசி முறை ரொம்ப நாள் நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்து 1947 அக்டோபர் 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி முறை அப்படிங்கிறத ஒழிச்சாங்க ஓகேங்களா. அக்டோபர் 9 தான் ஒருமனதாக அந்த நிறைவேற்றப்பட்டது. ஸோ இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்து பொட்டு கட்டும் சடங்குன்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு பேர் ஓகேங்களா. தேவதாசி ஒழிப்பு முறைக்கு என்ன பேர் பொட்டு கட்டும் சடங்குன்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்தது ஸோ காங்கிரஸில் பணி செய்து கொண்டிருந்த இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரிஞ்சு வந்தாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரொம்ப பிரிவினை அதிகமாகிடுச்சு. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1949 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ வந்து இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா மணியம்மை திருமணம் செய்து கொள்வார். அந்த பெரியார் மணியம்மை திருமணம் மூலயமாக அந்த கட்சியிலேருந்து விலகிடுவார். திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து பிரிஞ்சு இவர் என்ன பண்ணிடுவாருன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸோ இவங்க இது பண்ணவங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தனியாக இருப்பார். அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா 27/6/1962 வரைக்குமே ஸோ ஏன்னா தீக்கா அப்படிங்கிறது ஆரம்பிச்சது பெரியார் ஆரம்பிதில். அதுக்கப்புறம் முன்னேற்ற கழகமாக அதுக்கப்புறம் பெரியார் இந்த திமுகவில் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்ணார். அதனால் அந்த திமுகவிலே தன்னை இணைச்சு ஏற்கனவே ஐஎன்சியில் ரெண்டு பேருமே ஐஎன்சியில் தான் இருந்தாங்க. ஐஎன்சியிலேருந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பித்து அந்த திமுகவிலே தன் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அர்ப்பணிப்பை மேற்கொண்டவர்கள் ரெண்டு பேருமே பெரியார் ப்ளஸ் வந்து மூவாளூர் ராமநாதியார். ஸோ அடுத்து 1989 என்ன பண்ணார்னா கலைஞர் வந்து அப்போதைய அரசில் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவாளூர் ராமநாதனார் ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். 1989 கொண்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பெண்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 15,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணார். அது பின் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 12,000 இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18,000 இருந்தது. ஸோ முன்னாள் அரசு இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்துன்னா ஜெயலலிதா அம்மா ஓகேங்களா. ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ அவங்க வந்து 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிகிரி முடித்த பெண்களுக்கு இந்த மூவாளூர் ராமநாத ஸ்கீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய காலகட்டத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய கொண்டு வந்துருப்பாங்க. இவங்க வந்து அறிவிச்சுட்டு அதான் சொல்லியிருப்பாங்க தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது கொடுப்பேன். 8 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா 8 கிராம். ஸோ இதை விட ரொம்ப கம்மியாக படித்தவங்களுக்கு அதை விட குறைந்தபட்சமாக படித்தவங்களுக்கு 25,000 பணமும் அதாவது 10th+2 இந்த மாதிரி படித்தவங்களுக்கு ஓகேங்களா டிகிரி முடித்தவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ஓகேங்களா இந்த ஸ்கீமு. ஸோ 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து 8 கிராம் போகணும் வந்து தருவாங்க. ஸோ இவங்களுக்கு 8 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஸோ இது பண்ணியிருப்பாங்க. மூவாளூர் ராமநாதன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டமாக மாற்றிருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே ஆளும் அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இதை வந்து புதுமை பெண் திட்டம்னு மாற்றிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்னென்னா 1லிருந்து +2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு இல்லை சாரி மாணவிகளுக்கு ஓகேங்களா மாணவிகளுக்கு மாதம்தோறும் ஸோ எவ்வளோன்னா 1,000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதாக மாறிடுச்சு புதுமை பெண் திட்டமாக. ஸோ மூவாளூர் ராமநாதன் இருந்தது தாலிக்கு தங்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொண்டு வந்து அமௌண்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கு. ஆனால் இதை வந்து இப்போ இன்றைக்கி ஆளக்கூடிய டிஎம்கே அரசு ஓகேங்களா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து புதுமை பெண் திட்டம் ஒன்று அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் அவங்க பணம் இல்லாமல் பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கல்லூரி படிப்பை தொடர முடியாத நிலையே அதாவது ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு இன்றைக்கி வந்து பார்த்தினா எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல திட்டமாக இதை பார்க்கப்படுகிறது. இதை மாற்றிட்டாங்க இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவுன் 50,000 பணம் கொடுத்ததை மாற்றி ஸோ இப்போ வந்து இன்றைக்கி மாதந்தோறும்
தோறும் 1000 ரூபாய் வழங்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1 லிருந்து 12 வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று அதன் பிறகு கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்காக வழங்கப்படக்கூடிய திட்டம் பேர் தான் அது புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய இப்போ மூவலூர் ராமாமிர்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிறப்பு 1883 அவர் காலகட்டம் 1962 வரையிலும் திருவாரூர் மாவட்டம் பாலூரில் பிறந்தார். ஒரு பெண் சமூக சீர்திருத்தவாதி, தேவதாசி இயக்கம் வந்து தேவதாசி ஒழிப்பு இயக்கம், திராவிடத்தை சேர்ந்த அரசியல்வாதி இவர், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க பாடுபட்டவர் இவர். இவர் எழுதின நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1936 என்ன நூல் எழுதியிருக்கேன்னா, ஸோ தாசிகளின் மோசவலை, ஓகேங்களா, மதிப்பெற்ற மைனர், அந்த தாசிகளின் மோசவலையே தான் என்ன சொல்லுவான், மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லுவோம். 1925 வந்துன்னா சுயமரியாதை இயக்கத்தில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டார். 1930 வந்துன்னா முத்துலட்சுமி, ஓகேங்களா, 1930 ஸோ முத்துலட்சுமி சட்டமன்றத்தில் வந்துன்னா அந்த தேவதாசி முறை ஒழிப்பு வந்து கொண்டுவதற்காக ஸோ உறுதுணையாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ 1937-40 வந்து நடைபெற்ற இந்தி போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து 1938 வந்து இந்தி போராட்டத்தை கலந்துக்காக 6 வாரங்கள் சிறைகள் வந்து எங்களுக்கு போடப்பட்டது. 1947 அக்டோபர் 9 தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்து முழு மனதாக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. 1949 பெரியார் மனைவி திருமணமாக காரணமாக ஸோ என்னது அதுலேருந்து விலகி இவங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து ஆதரவு தெரிவித்து அது மூலமாக தன் வாழ்நாள் ஃபுல்லாக ஆதரவு தெரிவித்து திமுகவிலே இருந்தாங்க. 1989 8 வகுப்பு வரை படித்து, அதாவது அன்றைய முதலமைச்சர் இருந்த 89 முதலமைச்சர் ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருமண உதவி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது 5000 ரூபாய் அப்போ. ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 50000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஜெயலலிதா இருந்தது தாலிக்கு தங்கம் ஸோ 8 கிராம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை வந்து 8 லோ அதாவது கம்மியாக படித்தவர்கள் வந்து 25000 8 கிராம் கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை மூவாளூர் ராமமேத ஸ்கீமையும் மாற்றி இப்போ என்ன பண்ணிங்கன்னா புதுமை பெண் திட்டம்னு ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கொண்டு வந்திருக்காங்க. அது 1லிருந்து 12 வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்து பயின்ற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸோ மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதான் மூவாளூர் ராமாமிர்தம் பற்றிய ஃபுல் தகவல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9787278504. இமாலய வெற்றியை நோக்கி சங்கம்.